வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமெண்ட். நாங்கள் ஹோஸ்ட் ஸோ மார்வல் ஃபேன்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் கேமுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிசி, எக்ஸ்பாக்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். இனிமேல் அந்த டவுட் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷன் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ ப்ளே ஸ்டேஷன் ஓன்ட் பை சோனி. ஸோ சோனி கீழே இருக்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேனை நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். சார்ஜ் போட்டாங்களே மச்சான்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிசி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம பிளே ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் கேமா அப்படியே அழகா தூக்கிட்டு போறாங்க. இதற்கான ஹைப் அந்த அளவுக்கு இல்ல, அது மட்டும் கிளியரா நான் சொல்லிக்கிறேன். பட் இந்த சோனியோட அதிரடி முடிவு இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் ஃபேன்ஸ் இன்னும் அப்படியே சண்டை போட வைக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கும் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எக்ஸ்பாக்ஸ்ல உங்களால ஸ்பைடர்மேனா விளையாட முடியாது, அதுவே நீங்க பிளே ஸ்டேஷன்ல வாங்கினீங்கன்னா அதே கேமை உங்களால் ஸ்பைடர்மேனாக விளையாட முடியும். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரியும். ஸோ சோனி இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா சீரியஸாக அவங்களோட அந்த மார்க்கெட்டிங் மைண்டை யோசிச்சு பாருங்க. ஸோ PS5 புஷ் பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேற என்னங்க வேணும். அந்த மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு அழகாக அந்த பிளே ஸ்டேஷன் ஃபேமிலிக்குள்ள வந்து இழுத்துட்டாங்க ஜஸ்ட் இந்த ஸ்பைடர்மேன் டிஎல்சி அனௌன்ஸ் பண்ணுறது மூலியமாகவே. ஸோ எஸ், இதுவே எனக்கு தெரிஞ்சு சோனியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக புரியுது. இப்போவே எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸுமே இல்லாமல் ரொம்பவே தத்தளிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ கூட நடந்த அந்த எக்ஸ்பாக்ஸ் அந்த கேமிங் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோவோட அந்த கிராஃபிக்ஸை பார்த்துட்டு ஏன்டா அப்படி அங்கே தாலி அழுக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பாக்ஸ் ரொம்பவே காண்டா இருக்கிறாங்க. சோ கிராபிக் விஷயங்கள்ல ரொம்பவே பேப்பர் வைஸா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் தான் தாறுமாறு. பட் கேமிங் வைஸா எனக்கு தெரிஞ்சு PS5 இப்போதைக்கு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு அந்த PS5 எக்ஸ்பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போக தேவையில்லை. இந்த கேம் அவெஞ்சர்ஸ் கேமில் என்னென்னாலும் புதுசாக கொண்டு வராங்க, பீட்டாப்பை ரிலீஸ் ஆக போது. அண்ட் அந்த பீட்டாவில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அதை தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பைடர்மேன் மட்டும் ஒரு புது கேரக்டர் இப்போதைக்கு வரலை, ஹாக்கை அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸில் அவர் வந்து இருந்தார் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போதைக்கு ஹாக்கையை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டிஎல்சி கேரக்டராக அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி ஸ்டோரியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறீங்களா. ஸோ சிம்பிளாக நீங்கள் அவெஞ்சர்ஸ் கேமை கிக் ஆஃப் பண்ணும்போது மிஸ் மார்வலாக தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுவீங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் பார்த்தீங்கன்னா திருப்பி உடஞ்சு போன எல்லா அவெஞ்சர்ஸுமே ஒன்றா சேர்த்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதை வந்து ரீஅசம்பிள் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 6 அவெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். மிஸ் மார்வலையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 6 அவெஞ்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டிஎல்சி கேரக்டராக இப்போதைக்கு நம்ம ஹாக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டேஷனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் ஸ்பைடர்மேனாகவும் விளையாட முடியும். அண்ட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக 3 அவெஞ்சர்ஸ் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்களாம். ஸோ அந்த 3 பேர் யாரும் சொல்லி இருக்கீங்க கிளியராக சொல்லலாம். பாசிபிளி அடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 10-11 அவெஞ்சர்ஸ் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கேம். ஸோ இது வந்து இதோட நிற்க போகிறதில்ல, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு 5 அவெஞ்சர்ஸ் அடிஷனலாக ஆட் ஆகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு அவெஞ்சர்ஸ் ஃபேனாக இல்லை மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இதோட கேம் பிளே வந்து அல்டிமேட் அலையன்ஸை கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணாமல் தான் இருக்குது. அல்டிமேட் அலையன்ஸ்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் அந்த கேம் பிளே வந்து பார்த்துருந்தீங்கன்னா 4 அவெஞ்சர்ஸை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கனா போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அதையே ரொம்பவே அதிகப்பட்டான கிராஃபிக்ஸோட எவ்ரி சிங்கிள் கேரக்டர் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்கில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ட்ரீயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கியர் கஸ்டமைசேஷன் நீங்கள் அயர்ன்மேனை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். மார்க் 85, மார்க் 3, மார்க் 4னு சொல்லி எல்லா வகையான சுட்டும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி அயர்ன்மேனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா அவஞ்சர்ஸுக்கும் பண்ணலாம்னா யோசிச்சு பாருங்க. அகெயின் கான்செப்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் இது ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கேம்ங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸ்டோரி வைஸ் அந்த கேமில் மோடாக் தான் பார்த்தீங்கன்னா வில்லனாக வர போகிறாரு. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி போக போகுதுன்னு சொல்லி நம்ம அந்த கேம் விளையாடி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு பீட்டா கிட்ட வந்தோன்னா பீட்டா வந்து ஆக்சுவலாக 2 டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா August 7 விளையாடலாம். பட் நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிசி தான் வச்சுருக்கீங்கன்னா August 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பீட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பஃப் மாதிரி இப்போதைக்கு ஏர்லி ஆக்சஸே கொடுக்குறாங்க. ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ளே ஸ்டேஷன் ஃபேன்ஸ்லாம் இப்போதைக்கு வாழ்றாங்க சீரியஸாக. எக்ஸ்பாக்ஸ் சைடில் எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. ஸோ பாப்போம் என்ன மாதிரி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் வந்து இந்த கேமை ப்ரீ ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கேம் ப்ளே போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமா வேணாமா ஒரே வார்த்தையெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ப்ளே ஸ்டேஷன்லாம் கிடையாது, நான் வந்து பிசி கூட கிடையாது. லேப்டாப்லாம் தான் பார்த்திங்கன்னா விளையாடி ஸ்ட்ரீம் பண்ணணும். பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட்.
ஸோ இந்த பீட்டெல்லாம் நீங்கள் என்னென்ன விளையாடணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 minutes ஸ்டோரி மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான பீட்டா மிஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பீட்டா மிஷின்ஸ் சொல்லும்போது ஒன்று ஹாம் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஏஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து சண்டை போடணும், கிட்டத்தட்ட ட்ரைனிங் மோட் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வார் ஜோன் அப்படின்னு சொல்லி, அஃப்கோர்ஸ் வார் ஜோன் பேர்லேயே இருக்குது, ஒரு மிகப்பெரிய வாருக்கு வந்து நீங்கள் வந்து போவீங்க. ஸோ இந்த பீட்டாவில் மொத்தம் நாலு கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளையாட முடியும். அயன்மேன், ஹல்க்கு, மிஸ் மார்வல் அண்ட் பிளாக் விடோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலோ வாகவும் விளாட்லாம், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்றாகவும் விளாட்லாம். ஸோ அந்த வார் ஜோனில் அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட அடியாட்கள் வருவாங்க, எல்லாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டி எடுக்கணும், நாலு பேர் கொண்ட குழு. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஜோன். ஸோ இதோட கான்செப்ட் எனக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கி மொத்த பேரே முடிச்சு தள்ளி எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது ஹை கியர் இருக்க ஒரு இடத்துல நீங்கள் குதிச்சுட்டு அந்த கியர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரணும். ஸோ அந்த மாதிரி மிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஜோன்ஸ். அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4x4 மொத்தம் 16 மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீட்டாலே விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி 200 மேற்பட்ட மிஷன்ஸ் ஒரிஜினல் கேமில் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரிய கேம் தான் போல. என்னொரு விஷயத்தை மறந்துட்ட பார்த்தீங்களா, நம்ம அயன்மேன் இப்போதைக்கு ஹல்க் பஸ்டராக மாறுறாரு. அது ஒரு அல்டிமேட் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஹல்க் பஸ்டர் ஆர்மர் சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அந்த வச்சு பழக்கவும் செய்யலாம். ஸோ எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்டிமேட் மூவ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அல்டிமேட் மூவும் ஒவ்வொரு கேரக்டருக்கு இன்னும் அதிகப்படியான பூஸ்டர் பேரை பார்த்தீங்கன்னா கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த கேம் விளாண்ட மட்டும்தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் இந்த கேமை ப்ரீ ஆர்டர் பண்ண மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பீட்டா விளாடலாம். நீங்கள் சப்போஸ் இந்த கேம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்து பீட்டா விளாடி இருந்தீங்கன்னா ஃபோர்ட்நைட்டில் உங்களுக்கு ஒரு ஹல்க் மாதிரியான ஒரு பிக் கேமரா வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஃபோர்ட்நைட் விளையாடுறது கிடையாது, ஸோ இதை பற்றி நான் வந்து அந்தளவுக்கு கண்டுக்கவே இல்லை. பட் நான் வந்து கண்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், சோனி இந்த டைம் மார்வலோட அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூஸ் பண்ணி அவங்களோட PS5 ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பக்காவான வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னா இப்போதைக்கு ஃபேன்ஸ் வந்து கேட்டுருக்க அந்த சமயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கன்சோல் வாரில் நம்ம PS5 ஜெயிப்பாங்களா இல்லை எக்ஸ்பாக்ஸ் ஜெயிப்பாங்களா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு தாறுமாறான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.